ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல் அனுஷியாஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு ரசம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் குக் பண்ண விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா குக்காக இருக்கணும். அதே சமயத்தில் பருப்பு கொஞ்சம் தெரிகிற மாதிரியும் இருக்கணும். நம்ம இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை மல்லியில் ரெண்டுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு 1 சின்ன லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது கூட நாம் இடித்து வச்சுருந்த அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் கரைச்சி வச்சுருந்த அந்த புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நாம் குக் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு வச்சுருந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணியும் கலந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தா அந்த மல்லியலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நமக்கு உப்பு தேவை இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே ஒரு 1 மினிட் விட்டுடலாம். அதன் மேலே இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். டேஸ்டான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். டேஸ்டியான எம்மியான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மல் ரசத்தை விட பருப்பு ரசம் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மெத்தடில் தான் பருப்பு ரசம் வைப்பேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.